Hi friends, in this video, we spicy pepper prawn gravy. How are you going to do this? Subscribe to our channel and subscribe to our channel. Press the bell icon and press the bell icon. Let's go to the video. 400g prawn wash pan. This is 1 teaspoon pepper powder. 1 teaspoon salt. எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்க போறோம். Minutes ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் தேவையான அளவு oil எடுத்துக்கோங்க oil சூடானதும் இப்போ நம்ம prawn சேர்த்துக்கலாம் லைட்டா கிளறி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ நாம கிரேவி பண்றதுக்கு ரெடி பண்ண போறோம் நான் prawn ஃப்ரை பண்ண oil எடுத்துக்கிறேன் அப்பதான் டேஸ்ட் மாறாம இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் oil லைட்டா சூடாகட்டும் சூடானதும் ரெண்டு onion medium size onion கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கிறேன் நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கனதோ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போறோம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கிறேன் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க ப
பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற ப்ரானை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்மளோட ஸ்பைஸியான பெப்பர் ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.